நூறு மில்லியன் டாலருக்கு அதாவது சுமார் ஐம்பத்தி இரண்டு கோடிக்கு மேல அந்நிய முதலீட்டை ஈர்க்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு அடுத்த வருடங்களுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கலாம் அப்படிங்கறத குறித்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு நித்தி ஆயோக் நிதி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகங்கள் இந்த யோசனையை முன் வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதிக அளவுல அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைக்கு வேகமா தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கருதப்படுகிறது கரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பாதிப்புகளால இருபதுல முப்பது வயதுக்கு உட்பட்ட சுமார் இரண்டு புள்ளி ஏழு கோடி இளைஞர்கள் ஏப்ரல் மாதத்துல மட்டுமே வேலை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்திய பொருளாதார ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க இத அடிப்படையா வச்சுதான் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக நித்தி ஆயோக் இந்த அந்நிய முதலீட்டை ஈர்க்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன் யோசனை கொடுத்திருக்கிறதா தெரிய வருது இது தொடர்பா வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் மேற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களுக்கு முதல்ல நான்கு ஆண்டுகள் வரி சலுகை அளித்து அதன் பிறகு பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது தவிர பெரு நிறுவனங்களுக்கான வரி குறைப்பதன் மூலமா சீனாவிலிருந்து வெளியேறக்கூடிய நிறுவனங்களையும் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் அந்நிய முதலீட்டை ஈர்க்கக்கூடிய வகையில சமீபத்துல தொழிலாளர் சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க செய்தி நேற்றுதான் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி மேற்கொண்டு வளரணும் அப்படிங்கறத பற்றியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் முன்னாடி பேசியது குறிப்பிடத்தக்கது